ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்குதாவது முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். ஏய் நில்லு, அது எப்படா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா அது ஏய், இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துப்போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்ங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க, இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துடுவேன். டயரும் தயாரு பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது, கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீல் கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில் ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? உண்மையிலேயே பாராட்டு போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா அம்மா ஸ்டாப் இட். இவ்ளோ பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். என்ன மத கடியில புக வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி பிரிச்சு போடுவேன். அவரை வேட்டிய. அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ். மண்ணை போட்டு அனுப்பிச்சு அண்ணடா. தூக்கடா, தூக்க. இனி இதை வேற எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு விடா, தூக்கி தலையில வைடா. எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சினவங்கிட்ட எழுதி வாங்கிட்டீங்க? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாவது பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாய ஆகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா? இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா? நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா.
நீ எதுவும் பேசக்கூடாது, வாய மூடுற, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்டப்பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஐய், பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதாமா பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முக்கா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்க கூடாம களிமண்ணடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் போய் சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் குணக்கலா, அதான பாத்தேன். உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன். ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்கலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்றே? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்க? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சு பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பா. நீங்க எப்பேட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பனே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வல்லையா, நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதே மாவு வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க வேணா அது பாருங்களேன். ஏய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பன திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதா? டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான் படுத்திருக்கான். ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டு பெரட்டி பின்னி எழுந்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யார வர சொன்னது? என்ன பணம் தானா நடந்து வருது? என்ன பத்த அம்மா போயிட்டியே, என்ன பத்த அப்பா போயிட்டியே? அடடா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? பாவம் அனாதை போல் இருக்கு. என்ன பத்த அம்மா போயிட்டியே, என்ன பத்த அப்பா போயிட்டியே? உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மானு சொல்லிட்டா? நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க. ஆனா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முழுசா சொல்றான். என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டதில்ல, நீங்களாவது கேளுங்க. வாங்க, சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன். இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த அப்ப லேசப்பட்டவனா, இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க.
இந்த அம்மா கட்டினது இந்த பெண் செத்து போயிட்டான். இந்த அம்மா லேஸ் போட்டவளா இந்த பெண்ண கட்டிக்கிட்டாங்க. இந்த பெண் லேஸ் போட்டவனா இந்த ஸ்டாப். அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான். இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம். நீ எப்படி பொறந்தவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே, நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா. அப்ப பழைய வெட்டியா ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா? ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம், ஊர் ஊருக்கு ட்ரான்ஸ்பர் பண்றாங்க. ஏய் அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பெட்டி இருந்தா போது எவன் வேணாலும் வெட்டியா நாகலாம். சரி சரி கமிஷன் கொடுங்க. எதுக்கு கமிஷன்? போன புரோக்கராச்சே. என்னது பணத்துக்கு புரோக்கர்? டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிற, கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்க, கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன், சோன் சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பணத்துக்கு புரோக்கர்? நாங்க இப்ப புதுசா விட்டுக்கிட்டோம். இங்க பாருங்க மரியாதையை கமிஷன் கொடுங்க, இல்லனா உங்க அப்பா நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர். ஸ்டாப். ஐ அம் ஜென்டில்மேன். இனில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே உனக்கு நான் கமிஷன் கொடுக்கறேன். ஆனா ஒம்மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு பணம் வரணும். ஐயே இது கேரண்டி சொல்ல முடியாதே. இல்லம்மா நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன். என் நிலமும் உனக்கு புரியல. எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு. உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்கறேன். ஓகே ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன். டேய் இல்லங்க இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு, மூணு மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து வந்துட்டு போறான். ஐயோ ராஜ நட நடத்தியே, இனிமே நடையடா எப்பதான் பாக்க போறோம். பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற, படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு. கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு குவாட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா. ஓ ஐயோ இப்பதான் நான் இவனை புதைச்சேன், அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆதிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ நீ ஆவி இல்லையே, என்ன பழி வாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர். நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ரெட்டை பெறுவீங்க. உன்னை பிரிஞ்சு இன்னும் எப்படி இருக்க போறோம் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு 500 ரூபீஸ் கூட இதே குழிய தோண்டி அண்ணனோடவே படுக்க வச்சிடறேன். ஆமா ஒரு 250 கூட. டேய் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் குடுறா, டேய் குடுறா.